தனிமனித கொடையாளி சுலோச்சனா முதலியார் பாலத்தின் 179வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. தனிமனித கொடையாளி சுலோச்சனா முதலியார் பாலத்தின் 179வது பிறந்தநாள் விழா கொக்குரகுளம் சுலோச்சனா முதலியார் பாலத்தின் முகப்பில் சிறப்பாக நடைபெற்றது. பாலத்தின் முகப்பில் உள்ள கல்வெட்டுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் சண்முகம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். வழக்கறிஞர் திருமலையப்பன், கவிஞர் முத்துசாமி ஆகியோர் முன்னில் வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சுலோச்சனா முதலியாரின் 6வது தலைமுறை திரு பக்தவச்சலம், அவரது துணைவியார் கமலம், மகள் கிருத்திகா ஆகியோர் மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர். சுலோச்சனா முதலியார் பாலத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அனைவருக்கும் இனிப்பு வழங்கி 179வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒரு தனி மனிதனுடைய கொடையினால் பாலை நெல்லை இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்த பெருமையை நினைவு கூறப்பட்டது. தனி மனித கொடையாளி சுலோச்சனா முதலியார் பெருமைகள் பறைசாற்றப்பட்டது. கவிஞர் பாப்பா குடிரா செல்வமணி, பைபாஸ் மெடிக்கல் சண்முகவேலன், வழக்கறிஞர் கனக சபாபதி, மாத்திதா இந்து கல்லூரி முன்னாள் முதல்வர் நமச்சிவாயம், பொருணை தளவாய்நாதன், மேனாள் வங்கி மேலாளர் வெற்றிவேல், ரோட்ரி பாலசுப்பிரமணியன், அமிர்த ராமலிங்கம், தளவாய் குமாரசாமி, உக்ரன் கோட்டை மணி, முனைவர் சரவணகுமார், கவிஞர் பிரபு, முத்துவேல், சிற்பி பாமா, தளவாய் மாடசாமி, குமாரவேல், ஜெயக்குமார் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாமனிதர் தனி கொடையாளி சுலோச்சனா முதலியார் பாலம் புகழ் போற்றும் நலக்குழு சிறப்பாக செய்திருந்தது. முன்னதாக சுலோச்சனா முதலியார் 6வது தலைமுறை எள்ளுப்பேரன் பக்தவச்சலம், அவரது துணைவியார் கமலா, மகள் கிருத்திகா ஆகியோரை மாநகர காவல்துறை ஆணையர் திரு சுரேஷ்குமார் பாராட்டி பொன்னாடை அணிவித்து புத்தக பரிசு வழங்கி பாராட்டினார்.